ஒரு நார்மல் பேக்கரி தானேன்னு சொல்லிட்டு உள்ளே போய் பார்த்ததுக்கே 1500 ருபீஸ்க்கு நான் நிறைய வாங்கி சாப்பிட்டேன். அந்தளவு ரொம்பவே டேஸ்டியாக குவாலிட்டியாக பர்ஃபெக்டாக வந்து ரெடி பண்ணி தர. இந்த பேக்கரியோட பேர் பேக்கர் ஸ்ட்ரீட். இது கரெக்டாக எங்கே இருக்குது கேட்டிங்கன்னா, பாண்டிச்சேரி புசி ஸ்ட்ரீட்டில் தாங்க இருக்குது. நீங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் யாருன்னா பாண்டிச்சேரி போனாங்கன்னா கண்டிப்பாக மறக்காமல் விசிட் பண்ண வேண்டிய ஒரு பிளேஸில் ஒன்று தான் இந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டு. அப்படி என்ன இந்த பேக்கரிக்கும் மற்ற பேக்கரிக்கும் உள்ள டிஃப்ரெண்ட் என்னன்னு கேட்டிங்கன்னா, மற்ற பேக்கரியை விட இந்த பேக்கரியில் இவங்க ப்ரிப்பேர் பண்ணுற இந்த பேக்கிங் ப்ராடக்ட்ஸ் எல்லாம் ஒரு ப்ராப்பர் ஃப்ரெஞ்ச் டெலிகசிஸ் கான்செப்டில் பக்காவாக பண்ணிட்டு இருக்காங்க. இங்கே இவங்க ப்ரிப்பேர் பண்ணுற அந்த ஃபுட்டோட குவாலிட்டியும் சரி டேஸ்ட்டும் சரி எல்லாமே ரொம்பவே ஹைஜீனாக க்ளீனாக நீட்டாக பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. இவங்களோட ஆம்பியன்ஸும் ரொம்பவே சிம்பிளாக ஒரு 20+ சீட்டிங் கெப்பாசிட்டியோட பக்காவாக ரெடி பண்ணி வச்சிருந்தாங்க. ஸோ நான் இங்கே என்னென்னலாம் ட்ரை பண்ணனு சொல்லிட்டு வீடியோட எண்டில் சொல்கிறேன், வாங்க பார்க்கலாம். ஸோ நான் இங்கே ஃபஸ்ட்டு ட்ரை பண்ண அந்த மேக்ரோன் சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே டிலிஷியஸாக இருந்ததுங்க. மேக்ரோன் பொதுவாகவே வந்து பார்த்திங்கன்னா ரேட்டு கொஞ்சம் அதிகமாக தான் இருக்கும். இங்கே வந்து 75 ருபீஸ்க்கு வந்து சேல் பண்ணுறாங்க. பட் ஸ்டில் வந்து பார்த்திங்கன்னா செம்ம ஒர்த்தாக இருந்தது. நெக்ஸ்ட் ட்ரை பண்ண சாக்கோ ஆக்கில் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்ததுங்க. உண்மையிலேயே செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மஸ்ட் ட்ரைனே சொல்லலாம் இந்த பேக்கரியில். அடுத்து ட்ரை பண்ண ஸ்ட்ராபெரி பேஸ்ட்ரியும் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்தது. ஆனால் அதுக்கப்புறம் ட்ரை பண்ண இந்த ப்ளூபெரி சீஸ் கேக்கு என்னுடைய ஃபேவரெட்டு சக்கத்தாக இருந்ததுங்க. இந்த பேக்கரியில் இருக்கும் போதே ஒரு ஹோட்டலில் இருக்கிற ஃபீல் மாதிரி தான் இருந்தது. ஏன்னா நிறைய பேர் வந்து லைனில் நின்றுலாம் வாங்கிட்டு போயிட்டு இருந்தாங்க. அதுக்கு காரணம் என்ன கேட்டிங்கன்னா, ரொம்பவே யூனிக்காக ஹைஜீனாக டேஸ்டியாக வந்து கொடுக்குறாங்க. எந்த ஒரு ப்ராடக்ட்டுமே வந்து பார்த்திங்கன்னா குறை சொல்ல முடியாத அளவுக்கு இருந்தது. இதில் என்ன ஒரு ஹைலைட்டுன்னு கேட்டிங்கன்னா, அங்கே வந்து ஒரு ஃபாரினர் டபுள் ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஸோ வாங்கியிருந்தாரு. அதை பார்த்து நானும் வந்து கப்பு குட்டியாக இருக்கேன்னு சொல்லிட்டு வாங்கி ட்ரை பண்ணேன். செம்ம ஸ்ட்ராங்காக இருந்தது, என்னால் குடிக்க முடியல. உங்களுக்கு டபுள் ஸ்ட்ராங் எக்ஸ்பிரஸோ பிடிக்குமா இல்லைன்னு சொல்லிட்டு கமெண்ட் சொல்லுங்க. எனக்கு இந்த பேக்கர் ஸ்ட்ரீட்டில் ரொம்ப பிடிச்ச ஒரு ஃபுட் ஐட்டம் எதுன்னு கேட்டிங்கன்னா, இந்த ஆல்மண்ட் கிரசான் தாங்க. சாப்பிட்றதுக்கு உண்மையிலேயே சக்கத்தாக இருந்ததுங்க. அட்ட சொல்லவே முடியாது, அந்தளவுக்கு பர்ஃபெக்டாக வந்து பேக் பண்ணியிருந்தாங்க. நெக்ஸ்ட் ட்ரை பண்ணியிருந்த அந்த தந்தூரி சிக்கன் சாண்ட்விச், பீட்டா, ஸ்பினாச் இதெல்லாம் சாப்பிட்றதுக்கு ரொம்பவே நல்லா இருந்ததுங்க. நீங்கள் பாண்டிச்சேரி இருந்தீங்கன்னா மிஸ்ஸே பண்ணிடாதீங்க. க்ளோஸ் டு 12,000 பீப்புள் 4.3 ரேட்டிங் வந்து கொடுத்துருக்காங்க. ஓவராலாக இந்த பிளேஸில் சேல் பண்ணுற அந்த பேக்கிங் ஐட்டம் ஃபுட் வெரைட்டி எல்லாமே சூப்பராக இருந்ததுங்க. நீங்களும் வந்து சாப்பிட்டு எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச். பாய்.